ஸ்கூலில் படிக்கணும், வாடகை கட்டணும், டெய்லி சாப்பிடணும். ஸோ இது அத்தனையும் பிளான் பண்ணி அந்த 6 வருஷம் முடிக்கிறப்ப கரெக்டாக 3000-4000 ரூபாயில படிச்சு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 ஓவியங்களுக்கு மேலே அது வெளியூர்களுக்கெல்லாம் போய் ஸ்பாட் பெயிண்டிங்காக வரைஞ்சி முடிச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அப்பா சொல்லுது என்னோட பெஸ்ட் டைம் இந்த 6 வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி படிச்சு முடிச்சு வந்தவர் சினிமா துறைக்கு வந்து ஒரு 14 வருஷத்துல 100 படம் நடிச்சு முடிக்கும்போது எத்தனையோ இயக்குநர்கள், எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ், எத்தனையோ மக்கள் பார்த்து இவருடைய கலையை வந்து பாராட்டினதுனால தான் இங்கே வர முடிஞ்சது. அவங்களுக்கு திருப்பி என்ன செய்ய முடியும்? நமக்கு வந்து பொதுவாக சந்தோஷங்கிறது வந்து ஒரு விஷயத்த நம்ம கிடைச்சிச்சு சந்தோஷம் வரும்னு நினைப்போம். ஆனால் அதை விட சந்தோஷம் இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் இருக்கு அப்படின்றதுனால நமக்கு நம்மளை உருவாக்குன மக்களுக்கு என்ன கொடுக்க முடியுங்கும் போது கல்வி தான் வந்து மிகப்பெரிய ஒரு கொடையா இருக்க முடியும்னு அப்பா முடிவு பண்ணது ரொம்ப ரொம்ப உண்மைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு படிக்க வச்சிட்டாலே அதான் சொல்றாங்க, ஒரு பொண்ணு படிச்சுட்டா அந்த குடும்பத்தையே மேலே கொண்டுருவோம், ஒரு பையன் படிச்ச குடும்பத்தையும் மேலே வந்துடும் போது அவங்க படிக்க வைக்கணுங்கிறதுக்காக பிளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து பரிசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து 1978 அப்பாவோட 100வது படம் வெளியாகி அது 100 நாட்கள் ஓடினது. ஃபங்க்ஷனில் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தப்போ சிவகுமார் கல்வி அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டது. 80ல் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்த மாணவர்களுக்கு வந்து 1400 ரூபாய், 750 ரூபாய், 500 ரூபாய்ன்னு ஃபர்ஸ்ட் 3 மாணவர்களுக்கு வந்து பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தொடர்ந்து 25 வருஷம் நடத்தி 25வது வருஷம் வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய், தலா 10,000 ரூபாய் ஒவ்வொரு சிறந்த மாணவர்களுக்கும் கல்வி முறையில் கொடுக்கப்பட்டுச்சு. 2004 அகரம் வந்து பொறுப்பேற்றதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 13 வருஷமாக அகரம் ஃபவுண்டேஷன் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஸ்பெஷலாக என்னன்னா, ஒரு வாட்டி நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஃபங்க்ஷன் வந்தவங்க பத்திரிகை நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதிக மதிப்பெண் வாழ்ந்த மக்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற பசங்களை மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்து அகரம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா வந்து இலங்கையில இருந்து வர மாணவர்களுக்கு உதவித்தொகையும் அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்சு வந்த மாணவர்கள் உதவித்தொகையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து நம்ம ஊர்ல கல்விங்கிறது வந்து மார்க் வாங்கிறது மட்டுமே இல்லை, அது எல்லாரும் அதை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கோம். மார்க் வாங்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட முடியாது, நிறைய விஷயங்கள் அறிவு கூர்மை தேவைப்படுது, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி தேவைப்படுது. வாழ்க்கையில வந்து ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது, கீழே தோல்வி வரும், தோல்வியிலிருந்து மறுபடியும் எந்திரிச்சு வர்றதுக்கு ஒரு பயங்கர எமோஷனல் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. அப்படி எல்லா விஷயமே தான் கல்வியா பார்க்கப்படுறதுனால இதுல வந்து வாட்டி வந்து ஸ்போர்ட்ஸ்ல பெரியலா வந்தவங்க, வந்து கண்டுபிடிப்புகள்ல பெரியலா வந்தவங்க, அப்படி வந்து சின்ன சின்ன ஊர்கள்ல இருந்து வந்தவங்கள தேர்ந்தெடுத்து இந்த வருஷம் பரிசு கொடுத்துருக்கோம். இது ரொம்ப நிறைவா இருக்கு இந்த பரிசளிப்பு விழா இந்த மாதிரி ஒரு மாறின ஒரு விஷயத்துல. அதே மாதிரி அப்பாவோட 75வது பிறந்தநாள் வந்தபோது ஓவியத்துக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த தொழில் இருந்து அப்பா வந்தாங்க போது ஓவிய கலையில ரொம்ப வருஷம் தொண்டாற்ற நம்மள ஒவ்வொரு வருஷமும் சிறப்பிக்கணுங்கிற மாதிரி இந்த வருஷம் அம்புலி மாமா சங்கர் ஐயா அவர்கள் சிறப்பிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து கல்வியோட சேர்ந்து ஓவியமும் இங்க முக்கியத்துவம் கிடைக்குதுங்கிறதுல நேற்று பாண்டிச்சேரியில இருந்தேன், பாண்டிச்சேரியில வந்து ரோட்ல வந்து ஒரு 100 ஓவியத்தை போட்டு வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒருத்தர். பிரான்ஸ்ல இருக்கிற கல்ச்சர் மறுபடியும் பாண்டிச்சேரியில இருக்கு. ஓவியத்தெல்லாம் நம்ம என்னைக்கு வந்து அப்ரிசியேட் பண்ண கத்துக்க போறோம்? வெறும் வந்து வருமானமும் அதை நோக்கியே ஓட போறோமா, வெறும் வந்து பணம் சம்பாதிக்கிற நோக்கியே ஓட போறோமா, இல்ல சுத்தி இருக்கிற விஷயங்களை வந்து நாம ரசிக்க கத்துக்க போறோமா அப்படிங்கும் போது ஓவியத்தை ஊக்குவிக்கணுங்கிற வகையில இந்த வருஷம் நடத்துனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அகரம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்குது நிறைய பேருக்கு. இப்ப எனக்கெல்லாம் வந்து ஒரு பாத்திரம் கழுவுற அம்மா இருப்பாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணையா கொடுத்து அனுப்புங்க, வேற எதுக்காக கேட்டாலும் உடனே நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தோணல. பட் அகரம் ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னா யோசிக்காம உடனே கொட்டிடணுங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு, அந்த எண்ணம் வந்திருக்குங்கிறதுக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். அதுக்கு முக்கியமா வந்து செலிபிரிட்டிஸ் பண்றதுனால எல்லாருக்குமே இங்க விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்தது வாழை அப்படின்னு சொல்லலாம். ஞானவேலு ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்து நிறைய பணம் இருந்தால் தான் உதவி செய்ய முடியுங்கிறது கிடையாது. நாம நினைச்சா வந்து மதிப்பிட முடியாத ஒரு விஷயம் நம்மளுடைய நேரம், அந்த நேரத்தை கொடுத்தா பல யங்ஸ்டர்ஸ் மேல கொண்டு வர முடியுங்கிறத வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வாழை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம இன்னும் பெருசா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் ஆகிறோம். அதுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அதுல இருக்கிற வாலண்டியர்ஸ் தான். அதுல இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இதுக்கெல்லாம் வந்து மதிப்பிடவே முடியாது. அவங்களோட நேரம் அவங்களுடைய பர்சனல் டைம்ல சாட்டர்டே சண்டே மட்டும் தான் அவங்க குடும்பத்தோட இருக்க முடியும். அந்த டைம்லயும் அவங்க நேரா வந்து அகரம் ஆபீஸ்ல உட்காந்து அந்த பசங்களை தேர்ந்தெடுக்கிறதாகட்டும், தேர்ந்தெடுத்த பசங்க வந்து எந்த பயமும் இல்லாமல் கான்பிடண்டா வளர்றாங்களா, அவங்களுடைய உங்களோட படிப்பினை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்ரி மந்த் ஒர்க் ஷாப் நடத்தி அவங்கள பர்சனலா ஃபாலோ பண்ணி பர்சனலா அவங்க கூட போன்ல பேசி பேசி அவங்களோட ஃபீட்பேக் தெரிஞ்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 750 பேர் வெளியே வந்து அத்தனை பேரும் பிளேஸ்ட் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 750 கிராமம் இன்னைக்கு வேற லெவல்ல வந்துடும்.
அதாவது ஒரு பஸ் வசதியோ வந்து வண்டி ஒரு கார் கூட போக வசதி இல்லாத ஒரு 750 கிராமங்கள் இனி வந்து பெரிய கிராமங்களா ஆயிடும், பெரிய ஊர்களா ஆயிடும் அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அண்ட் அகரம் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எங்களுடைய தேவை அப்படிங்கிறது பெருசா இருக்கு. வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்துடுறாங்க, வந்து சப்போர்ட் பண்றாங்க. அந்த வாலண்டியர்ஸ்ல கோர் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அதுக்கப்புறமா வந்து இங்க பொருளாதாரம்ங்கிறது மிகப்பெரிய தேவையா இருக்கு. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஹாஸ்டல்ல கொண்டு போய் போடுறோம், எல்லா குழந்தைங்களும் ஹாஸ்டல் கிடைக்கிறது இல்ல. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எங்களுக்கு இலவச சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளவு பேர் தொடர்ந்து கொடுக்குறாங்க. ஆனா அங்க பெரிய சவாலா இருக்கிறது ஹாஸ்டல் அப்படிங்கிற விஷயம் ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. ஏன்னா எல்லாருனாலையும் வந்து ஃப்ரீ ஹாஸ்டல் தர முடியறது இல்ல. அப்படிங்கிறப்ப அகரமே வந்து ஹாஸ்டல் நடத்த வேண்டியதா இருக்கு. ஹாஸ்டல் நடத்தி தான் பசங்க கொண்டு போய் படிக்க வைக்க முடியும். ஏன் அவங்க கிராமத்திலேயே படிக்க முடியாதா அப்படிங்கிற கேள்விகளை பல கல்வியாளர்கள் கேட்கறாங்க. அந்த ஊர்லயே படிக்க வைக்கிறாமேன்னு, அந்த ஊர்ல படிக்க வச்சா அவனுக்கு என்ன எக்ஸ்போஷர் இருக்கும், என்ன கத்துக்க முடியும்? ஒரு ஒரு சிட்டிக்கு வந்து ஒரு விஷயம் பாத்துட்டு போனா ரஷ்யா போய் பாத்துட்டு வந்தேங்கிறான், இனி அவன் ஊருக்கு போனா வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பான். அப்படி வெளியில வந்து அவங்க படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குங்கிறதுக்காக தான் வெளியில இருக்கிற காலேஜஸ் கொண்டு படிக்க வைக்கிறோம். அப்ப மறுபடியும் ஹாஸ்டலுங்கிறது சவாலா இருக்கும்போது அங்க வந்து பொருளாதாரம்ங்கிறது பெரிய ஒரு தேவையா இருக்கும் போது, சத்யா சார் மாதிரி, ராமராஜ் காட்டன் மாதிரி, எங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றாங்க. பட் இன்னும் அந்த தேவை ஜாஸ்தியா இருக்கு. ஸோ மறுபடியும் எந்த அளவுக்கு வாலண்டியர்ஸ் நான் நன்றி சொல்றோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து டோனர்ஸா இருக்கிற பல பேருக்கு நன்றி. அதுவும் இந்த வாட்டி இசிஎஸ் ஆரம்பிச்சதுனால வந்து மாதம் 300 திட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்ப பல பேருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 லட்சம் பேர் நினைக்கிறேன், எவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1,000 to 2,000 பேப்பர் வந்து மாசம் மாசம் 300 அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய உதவியா இருக்கு எங்களுக்கு. சோ இப்படி பல பேருடைய கை சேர்ந்துதான் அகரம் நடத்திட்டு இருக்கு. நாங்க நடத்துறோம் மட்டும் தேசம் நினைக்காதீங்க. இங்க தமிழ்நாட்டுல பல நல்ல உள்ளங்கள் சேர்ந்து நம்மளுடைய இளைய சமுதாயம் நல்லா வளரணும். கல்யாணியா சொன்ன மாதிரி கோயிலுக்கே போக மாட்டேன், நான் கும்பிட மாட்டேன், ஆனா நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் நடத்தினீங்கன்னா நான் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுறேன்னு சொல்றேன்னா அவருடைய வைராகியம் எப்படிப்பட்டது? அதுல யாருக்காக கோயில் கட்டி கும்பிடுன்றாரு? இப்ப இருக்கிற இளைஞர் சமுதாயம் நல்லா வந்துருவாங்க. நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல பாரு நடத்தினா அப்புறம் இந்த மாதிரி அக்கறையான கல்வியாளர்கள் இங்க இருக்காங்க. அதனாலதான் நம்ம மேல வந்துட்டு இருக்கோம். இப்படி வந்து குழந்தைகளை பத்தியும் குழந்தைகளோட கல்வி மேலையும் அக்கறை உள்ளவங்கள் இருக்காங்க. இப்ப நம்முடைய ஐஏஎஸ் ஆஃபீசர் உதயசந்திரன் ஐயா இருக்காரு. இவங்கள மாதிரி ஆட்கள் யோசிச்சு இந்த விஷயங்கள் மாத்தினாதான் நம்ம ஊருக்கு மேல வர முடியும். எனக்கு வந்து ராவே சரியா சொல்ல வரலங்கிற ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கு. அட்லீஸ்ட் என் பொண்ணுக்காக ஒழுங்கா தமிழ் சொல்லி கத்து கொடுக்கணுங்கிற பயமும் ஆர்வமும் பொறுப்பும் இப்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒரு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா வந்து இப்போ இந்த பசங்க எல்லாம் பேசும்போது இந்த வயசுல நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல தெரிஞ்சுமான்னு எனக்கு தெரியல. அவன் 10th படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து தனக்கு என்னோட கண்டுபிடிப்பையும் அந்த கண்டுபிடிப்புக்கான தேவையையும் அது எப்படி ஒர்க் பண்ணுங்கிற விஷயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில அவன் வெற்றி எப்படி சாதிச்சாங்கிற விஷயத்த வரைக்கும் சொல்ல முடியுது. எனக்கு அது புரியல. எப்படி வந்து நாம வந்து எப்பவுமே அடிக்கடி நான் யோசிக்கிற விஷயம் தான், ஜெயிச்சுட்டே இருக்கவே முடியாது. ஆனா கீழே போனதுக்கு அப்புறம் மேல வர்றதுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் வேணும். சோ மேல இருக்கிறவங்களே கீழே போன மேல வர்றதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னா அப்ப கீழே இருக்கிறவங்க மேல வர்றதுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வேணும். அந்த ஸ்ட்ரென்த் உங்ககிட்டயேதான் இருக்கு, கீழே எல்லாம் கிடையாது. எனக்கு இது வேணும், நான் இதை சாதிப்பேன்னு மனசால நீங்க நம்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்துருச்சு, டைம் தான். சோ இது மட்டும்தான் நான் வந்து சொல்லி முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்புங்க, நீங்க நம்புனீங்கன்னா உங்களால சாதிக்க முடியும். நம்புனீங்கன்னா டேய் தம்பி ஜெயக்குமாரே நீ இதை ஒண்ணு சாதிக்கல, நிறைய சாதிக்கணும், உங்களதான் நம்பி இருக்கோம் நாங்க எல்லாம். அதனால நீ இப்பவே ரிலாக்ஸ் ஆகி தூங்கிடாத, உனக்கு தூக்கம் தேவையில்லை இப்போதைக்கு. அதே மாதிரி இங்க வந்திருக்க சாதனையாளர்கள் எல்லாருக்குமே சொல்றேன், உங்களுடைய சாதனைகள் வந்து இப்போதைக்கு இங்க வந்திருக்கிறது ஒரு சின்ன ஒரு ஊந்துகோல், அவ்வளவுதான். சாதிச்சுட்டு தான் நினைச்சிடவே நினைச்சிடாதீங்க, ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, நிறைய விஷயம் சாதிக்கணும். நீங்க சாதிச்சு உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு அறிவு இருக்கு, நமக்கு திறமை இருக்கு, நமக்கு செல்வம் இருக்குன்னா அது அடுத்து உங்களுக்கு கொடுக்கறது தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுக்குள்ள படிக்கணும், வாடகை கட்டணும், டெய்லி சாப்பிடணும். ஸோ இது அத்தனையும் பிளான் பண்ணி அந்த 6 வருஷம் முடிக்கிறப்ப கரெக்டா 3000 to 4000 படிச்சு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 ஓவியங்களுக்கு மேல அது வெளியூர்களெல்லாம் போய் ஸ்பாட் பெயிண்டிங்கா வரைஞ்சி முடிச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அப்பா சொல்லுது என்னோட பெஸ்ட் டைம் இந்த 6 வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி படிச்சு முடிச்சு வந்தவர் சினிமா துறைக்கு வந்து ஒரு 14 வருஷத்துல 100 படம் நடிச்சு முடிக்கும் போது எத்தனையோ இயக்குநர்கள், எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ், எத்தனையோ மக்கள் பார்த்து இவருடைய கலையை வந்து பாராட்டினதுனாலதான் இங்க வர முடிஞ்சது. அவங்களுக்கு திருப்பி என்ன செய்ய முடியும்?
நமக்கு வந்து பொதுவாக சந்தோஷங்கிறது வந்து ஒரு விஷயத்த நம்ம நம்ம கிடைச்சிச்சு சந்தோஷம் வரும்னு நினைப்போம். அதை விட சந்தோஷம் இன்னொருத்தர் சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் இருக்கு அப்படின்றதுனால நமக்கு நம்மள உருவாக்குன மக்களுக்கு என்ன கொடுக்க முடியுங்கும் போது கல்வி தான் வந்து மிகப்பெரிய ஒரு கொடையா இருக்க முடியும்னு அப்பா முடிவு பண்ணது ரொம்ப ரொம்ப உண்மைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணு படிக்க வச்சிட்டாலே அதான் சொல்றாங்க, ஒரு பொண்ணு படிச்சுட்டா அந்த குடும்பத்தையே மேல கொண்டு, ஒரு பையன் படிச்ச குடும்பத்தையே மேல வந்துடும் போது அவங்க படிக்க வைக்கணுங்கிறதுக்காக பிளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து பரிசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து 1978 வருஷம் அப்பாவோட 100வது படம் வெளியாகி அது அது 100 நாட்கள் ஓடி இருந்த ஃபங்க்ஷன்ல எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தப்போ சிவகுமார் கல்வி அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டது. 80ல் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்த மாணவர்களுக்கு வந்து 1400 ரூபாய், 750 ரூபாய், 500 ரூபாய் ஃபர்ஸ்ட் 3 மாணவர்களுக்கு வந்து பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தொடர்ந்து 25 வருஷம் நடத்தி 25வது வருஷம் வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் தலா 10,000 ரூபாய் ஒவ்வொரு சிறந்த மாணவர்களுக்கும் கல்வி முறையில் கொடுக்கப்பட்டுச்சு. 2004 அகரம் வந்து பொறுப்பேற்றதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 13 வருஷம் அகரம் ஃபவுண்டேஷன் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஸ்பெஷலா என்னன்னா, ஒரு வாட்டி நீங்க பாத்திருப்பீங்க இந்த ஃபங்க்ஷன் வந்தவங்க பத்திரிகை நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதிக மதிப்பெண் வாழ்ந்த மக்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற பசங்களை மேல கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்து அகரம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா வந்து இலங்கையில இருந்த மாணவர்களுக்கு உதவித்தொகையும் அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்சு வந்த மாணவர்களுக்கு உதவித்தொகையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து நம்ம ஊர்ல கல்விங்கிறது வந்து மார்க் வாங்கிறது மட்டுமே இல்லை, எல்லாரும் அதை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கோம். மார்க் வாங்கிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட முடியாது, நிறைய விஷயங்கள் அறிவு கூர்மை தேவைப்படுது, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி தேவைப்படுது, வாழ்க்கையில வந்து ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது, கீழே தோல்வி வரும், தோல்வியிலிருந்து மறுபடியும் எந்திரிச்சு வர்றதுக்கு ஒரு பயங்கர எமோஷனல் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. அப்படி எல்லா விஷயமே தான் கல்வியா பார்க்கப்படுறதுனால இதுல வந்து வாட்டி வந்து ஸ்போர்ட்ஸ்ல பெரியலாம் வந்தவங்க வந்து கண்டுபிடிப்புகள்ல பெரியலாம் வந்தவங்க அப்படி வந்து சின்ன சின்ன ஊர்கள்ல இருந்து வந்தவங்கள தேர்ந்தெடுத்து இந்த வருஷம் பரிசு கொடுத்துருக்கோம். இது ரொம்ப நிறைவா இருக்கு இந்த பரிசளிப்புகள இந்த மாதிரி ஒரு மாறின ஒரு விஷயத்துல. அதே மாதிரி அப்பாவோட 75வது பிறந்தநாள் வந்தபோது ஓவியத்துக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த தொழில இருந்து அப்பா வந்தாங்க போது ஓவிய கலையில ரொம்ப வருஷம் தொண்டாட்டம் நம்மள ஒவ்வொரு வருஷமும் சிறப்பிக்கணுங்கிற மாதிரி இந்த வருஷம் அம்புலி மாமா சங்கர் ஐயா அவர்கள் சிறப்பிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து கல்வியோட சேர்ந்து ஓவியமும் இங்க முக்கியத்துவம் கிடைக்குதுங்கிறதுல நேற்று பாண்டிச்சேரியில இருந்தேன், பாண்டிச்சேரியில வந்து ரோட்ல வந்து ஒரு 100 ஓவியத்தை போட்டு வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒருத்தர். பிரான்ஸ்ல இருக்கிற கல்ச்சர் மாதிரி பாண்டிச்சேரியில இருக்கு, ஓவியத்தெல்லாம் நம்ம என்னைக்கு வந்து அப்ரிசியேட் பண்ண கத்துக்க போறோம், வெறும் வந்து வருமானமும் அதை நோக்கியே ஓட போறோமா, வெறும் வந்து பணம் சம்பாதிக்கிற நோக்கியே ஓட போறோமா, இல்ல சுத்தி இருக்கிற விஷயங்களை வந்து நாம ரசிக்க கத்துக்க போறோமா அப்படிங்கும் போது ஓவியத்தை ஊக்குவிக்கணுங்கிற வகையில இந்த வருஷம் அது நடத்துனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அகரம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்குது நிறைய பேருக்கு. இப்ப எனக்கெல்லாம் வந்து ஒரு பாத்திரம் கழுவுற அம்மா இருப்பாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணையா கொடுத்து அனுப்புங்க, வேற எதுக்காக கேட்டாலும் உடனே நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தோணல. பட் அகரம் ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னா யோசிக்காம உடனே கொட்டிடணுங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு, அந்த எண்ணம் வந்திருக்குங்கிறதுக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். அதுக்கு முக்கியமா வந்து செலிபிரிட்டிஸ் பண்றதுனால எல்லாருக்குமே இங்க விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து வாழை அப்படின்னு சொல்லலாம். ஞானவேல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்து நிறைய பணம் இருந்தாதான் உதவி செய்ய முடியுங்கிறது கிடையாது. நாம நினைச்சா வந்து மதிப்பிட முடியாத ஒரு விஷயம் நம்மளுடைய நேரம், அந்த நேரத்தை கொடுத்தா பல யங்ஸ்டர்ஸ் மேல கொண்டு வர முடியுங்கிறத வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வாழையில பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம இன்னும் பெருசா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் அகரம். அதுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அதுல இருக்கிற வாலண்டியர்ஸ் தான். அதுல இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இதுக்கெல்லாம் வந்து மதிப்பிடவே முடியாது. அவங்களோட நேரம் அவங்களுடைய பர்சனல் டைம்ல சாட்டர்டே சண்டே மட்டும் தான் அவங்க குடும்பத்தோட இருக்க முடியும், அந்த டைம்லயும் அவங்க நேரம் வந்து அகரம் ஆபீஸ்ல உட்காந்து அந்த பசங்களை தேர்ந்தெடுக்கிறதாகட்டும், தேர்ந்தெடுத்த பசங்க வந்து எந்த பயமும் இல்லாமல் கான்பிடென்ட்டா வளர்றாங்களா, அவங்களுடைய உங்களோட படிப்பு நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்ரி மந்த் ஒர்க் ஷாப் நடத்தி அவங்கள பர்சனலா ஃபாலோ பண்ணி பர்சனலா அவங்க கூட போன்ல பேசி பேசி அவங்களோட ஃபீட்பேக் தெரிஞ்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 750 பேர் வெளியே வந்து அத்தனை பேரும் பிளேஸ்ட் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 750 கிராமம் இன்னைக்கு வேற லெவல்ல வந்துடும். அதாவது ஒரு பஸ் வசதியோ வந்து வண்டி ஒரு காரு கூட போக வசதி இல்லாத ஒரு 750 கிராமங்கள் இனி வந்து பெரிய கிராமங்களா ஆயிடும், பெரிய ஊர்களா ஆயிடும் அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அண்ட் அகரம் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எங்களுடைய தேவை அப்படிங்கிறது பெருசா இருக்கு. வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்துடுறாங்க, வந்து சப்போர்ட் பண்றாங்க. அந்த வாலண்டியர்ஸ்ல கோர் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அதுக்கப்புறமா வந்து இங்க பொருளாதாரம்ங்கிறது மிகப்பெரிய தேவையா இருக்கு. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஹாஸ்டல்ல கொண்டு போய் போடுறோம்,
எல்லா காலேஜ்லயும் ஹாஸ்டல் கிடைக்கிறது இல்ல. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எங்களுக்கு இலவச சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளவு பேர் தொடர்ந்து கொடுக்குறாங்க. ஆனா அங்க பெரிய சவாலா இருக்கிறது ஹாஸ்டல் அப்படிங்கிற விஷயம் ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. ஏன்னா எல்லாருனாலையும் வந்து ஃப்ரீ ஹாஸ்டல் தர முடியறது இல்ல. அப்படிங்கிறப்போ அகரமே வந்து ஹாஸ்டல் நடத்த வேண்டியதா இருக்கு. ஹாஸ்டல் நடத்தி தான் பசங்க கொண்டு போய் படிக்க வைக்க முடியும். ஏன் அவங்க கிராமத்திலேயே படிக்க முடியாதா அப்படிங்கிற கேள்விகளை பல கல்வியாளர்கள் கேட்கறாங்க. அந்த ஊர்லயே படிக்க வைக்கிறாமேன்னு, அந்த ஊர்ல படிக்க வச்சா அவனுக்கு என்ன எக்ஸ்போஷர் இருக்கும், என்ன கத்துக்க முடியும்? ஒரு ஒரு சிட்டிக்கு வந்து ஒரு விஷயம் பாத்துட்டு போனா, அவன் ரஷ்யா போய் பாத்துட்டு வந்தேங்கிறான், இனி அவன் ஊருக்கு போனா வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பான். அப்படி வெளியில வந்து அவங்க படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குங்கிறதுக்காக தான் வெளியில இருக்கிற காலேஜஸ் வந்து படிக்க வைக்கிறோம். அப்ப மறுபடியும் ஹாஸ்டலுங்கிறது சவாலா இருக்கும்போது, அங்க வந்து பொருளாதாரம்ங்கிறது பெரிய ஒரு தேவையா இருக்கும்போது, சத்யா சார் மாதிரி, ராம்ராஜ் காட்டன் மாதிரி, எங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றாங்க. பட் இன்னும் அந்த தேவை ஜாஸ்தியா இருக்கு. ஸோ மறுபடியும் எந்த அளவுக்கு வாலண்டியர்ஸ் நன்றி சொல்றோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து டோனர்ஸா இருக்கிற பல பேருக்கு நன்றி. அதுவும் இந்த வாட்டி இசிஎஸ் ஆரம்பிச்சதுனால வந்து மாதம் 300 திட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்ப பல பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 300,000 பேர் நினைக்கிறேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,000 to 2,000 பேப்பர்ஸ் வந்து மாசம் மாசம் 300 அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய உதவியா இருக்கு எங்களுக்கு. சோ இப்படி பல பேருடைய கை சேர்ந்துதான் அகரம் நடத்திட்டு இருக்கு. நாங்க நடத்துறோம் மட்டும் தேசம் நினைக்காதீங்க. இங்க தமிழ்நாட்டுல பல நல்ல உள்ளங்கள் சேர்ந்து நம்மளுடைய இளைய சமுதாயம் நல்லா வளரணும். கல்யாணி சொன்ன மாதிரி கோயிலுக்கே போக மாட்டேன், கும்பிட மாட்டேன், ஆனா நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் நடத்துனீங்கன்னா நான் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுறேன்னு சொல்றேன்னா, அவருடைய வைராகியம் எப்படிப்பட்டது, அதுல யாருக்காக கோயில் கட்டி கும்பிடுன்றாரு. இப்ப இருக்கிற இளைஞர் சமுதாயம் நல்லா வந்துருவாங்க நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல பார் நடத்தினா. அப்புறம் இந்த மாதிரி அக்கறையான கல்வியாளர்கள் இங்க இருக்காங்க, அதனாலதான் நம்ம மேல வந்துட்டு இருக்கோம். இப்படி வந்து குழந்தைகளை பத்தியும் குழந்தைகளோட கல்வி மேலையும் அக்கறை உள்ளவங்கள் இருக்காங்க. இப்ப நம்முடைய ஐஏஎஸ் ஆஃபீசர் உதயசந்திரன் ஐயா இருக்காரு. இவங்களை மாதிரி ஆட்கள் யோசிச்சு இந்த விஷயங்கள் மாத்தினாதான் நம்ம ஊருக்கு மேல வர முடியும். எனக்கு இன்னும் ராவே சரியா சொல்ல வரலங்கிற ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கு. அட்லீஸ்ட் என் பொண்ணுக்காவது ஒழுங்கா தமிழ் சொல்லி கத்து கொடுக்கணுங்கிற பயமும் ஆர்வமும் பொறுப்பும் இப்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, வந்து இப்போ இந்த பசங்க எல்லாம் பேசும்போது இந்த வயசுல நாங்களாம் இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல தெரிஞ்சுமான்னு எனக்கு தெரியல. அவன் 10th படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து தனக்கு தன்னோட கண்டுபிடிப்பையும் அந்த கண்டுபிடிப்புக்கான தேவையையும் அது எப்படி ஒர்க் பண்ணுங்கிற விஷயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில அவன் வெற்றி எப்படி சாதிச்சாங்கிற விஷயத்த வரைக்கும் சொல்ல முடியுது. எனக்கு அது புரியல. எப்படி வந்து நம்ம வந்து எப்பவுமே அடிக்கடி நான் யோசிக்கிற விஷயம் தான், ஜெயிச்சுட்டே இருக்கவே முடியாது. ஆனா கீழே போனதுக்கு அப்புறம் மேல வர்றதுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் வேணும். சோ மேல இருக்கிறவங்களே கீழே போன மேல அவருக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னா, அப்ப கீழே இருக்கிறவங்க மேல போறதுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வேணும். அந்த ஸ்ட்ரென்த் உங்ககிட்டயேதான் இருக்கு, வெளியில எல்லாம் கிடையாது. எனக்கு இது வேணும், நான் இதை சாதிப்பேன்னு மனசால நீங்க நம்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்துருச்சு, டைம் தான். சோ இது மட்டும்தான் நான் வந்து சொல்லி முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்புங்க, நீங்க நம்புனீங்கன்னா உங்களால சாதிக்க முடியும்னு நம்புனீங்கன்னா, டேய் தம்பி ஜெயக்குமாரே நிதவி ஒண்ணு சாதிக்கல, நிறைய சாதிக்கணும், உங்களதான் நம்பி இருக்க நாங்க எல்லாம். அதனால நீ இப்பவே ரிலாக்ஸ் ஆகி தூங்கிடாத, உனக்கு தூக்கம் தேவையில்லை இப்போதைக்கு. அதே மாதிரி இங்க வந்திருக்க சாதனையாளர்கள் எல்லாருக்குமே சொல்றேன், உங்களுடைய சாதனைகள் வந்து இப்போதைக்கு இங்க வந்திருக்கிறது ஒரு சின்ன ஒரு ஊந்துகோல், அவ்வளவுதான். சாதிச்சுட்டு தான் நினைச்சிடவே நினைச்சிடாதீங்க, ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, நிறைய விஷயம் சாதிக்கணும். நீங்க சாதிச்சு உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு அறிவு இருக்கு, நமக்கு திறமை இருக்கு, நமக்கு செல்வம் இருக்குன்னா அது அடுத்து உங்களுக்கு கொடுக்கறது தான். வரவேற்கிறேன். அப்பா வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவர், 14 வரைக்கும் 14 படம் தான் பாத்திருந்திருக்காரு. அவ்வளவுதான் அங்க வசதி. ஏன்னா அரிசி சோறு சாப்பிடுறதே பெரிய விஷயம். அதை வந்து இவர் மட்டும் எப்படியாவது படிக்கிற பையனை சாப்பிட வச்சிருவாங்களாம். அப்போட அக்காவும் அம்மாவும் வந்து அவங்க வந்து ஒரு வேளை சாப்பிட்டாலும் இவர் 3 சாப்பிட்டுணும் படிக்கிற பையங்கிறதுனால. ஸோ அப்படி படிச்சு வந்தவர் கிட்டத்தட்ட 14 சினிமா துறையில வந்து ஃபர்ஸ்ட் ஓவியத்துல இருந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வந்து ஒரு 14 கிட்டத்தட்ட 100 படம் நடிச்சு முடிச்சிட்டாரு. நான் 10 நான் 15 படம் நடிச்சிருக்கேன். அவர் 14 100 படம் நடிச்சு முடிச்சுட்டு, ஒருத்தர் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுன்னா சுயம்பா தனியா வந்துட முடியாது, அதுக்கு சுத்தி இருக்கிற பல பேர் அதுக்கு வந்து ஊந்துகோலா இருந்திருப்பாங்க. அந்த வகையில வந்து
மெட்ராஸ் போய் படிக்க போறேன்னு சொன்னபோது எல்லாரும் வந்து என்ன டாக்டரா இன்ஜினியரானு எப்பவும் அதே கேள்வி தான். எப்போ நான் சொல்றது 60 வருஷத்துக்கு முன்னாடி அதே கேள்வி தான் இருந்திருக்கு, டாக்டரா இன்ஜினியராங்கும் போது இல்லை நான் வந்து பொம்மை படம் படிக்க போறேன்னு. என்னன்னா பொம்மை காலேஜ் செத்த காலேஜ்னு தான் சொல்லுவாங்களா, இப்போ ஆர்ட்ஸ் காலேஜுகள் செத்த காலேஜ்னு சொல்லுவாங்களா. ஸோ அங்கே படிக்க போறேன்னு சொல்லும்போது அதுக்கு யாராவது ஃபன் பண்ணுவாங்களா? நம்ம ஊரில் ஏதோ ஒரு டாக்டர் ஆரோ இன்ஜினியர் நாளைக்கு அழகாக சம்பாதிப்பான்னு பண்ணுவாங்க, யாருமே ஃபன் பண்ண மாட்டாங்கும் போது நான் வேணா யாராவது எனக்கு படிக்க அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களோட அடிமைன்னு நான் வந்து ஒரு சங்கிலி போட்டு உங்கள் பேர் அதில் எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தாங்களா அப்பா. அப்போ அப்பாவோட மாமா ஒருத்தர் நான் படிக்க வைக்கிறேன், அவன் நல்ல பையன் நல்லா வருவான்னு சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன பையனை பார்த்துருக்காரு. பார்க்கும்போது இவன் நல்லா